எட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை பிரம்மாண்டமான பரிசு திருவிழா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. திங்கள் முதல் சனி வரை பொன்னி கேர் ஆஃப் ராணி சீரியல தொடர்ந்து பாருங்க. சரியா பதில் அனுப்புற முதல் 100 நபர்களுக்கு அட்டகாசமான பரிசுகள் காத்துட்டு இருக்கு. தாய் மணி கொடி சொல்லுது ஜெயஹிந்த். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஆரி. தனக்குள்ள இருக்கிற திறமைய இந்த உலகத்துக்கு வேண்டி வெளி கொண்டு வரும்போது சின்னாளன்னா பெரியானால எல்லாருமே சூப்பர் ஹீரோ சொல்ற அந்த டக்கு டக்குன்னு கால் மாறும் போதெல்லாம் அது டக்குன்னு அந்த கிரிப்பு கொஞ்சம் லூஸ் ஆனா கூட பெரிய ரிஸ்க். ஆக்சுவலா ஹேண்ட்ஸ் ஆஃப். இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? டாலன்ட் காமிக்க ரெடியா? ரெடி. 99 பூக்கள் காந்தல் அம்பல் அஞ்சம் குவை குறிஞ்சி வெச்சி செங்குடு வீடு தேமா. அனைவருக்கும் ஹாப்பி அட்வான்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ். ரொம்ப முக்கியமான நாள் சுதந்திர தினம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு சுதந்திரமா சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு பின்னாடி நிறைய பேரோட தியாகம் இருக்கு. இந்த மாதிரி முக்கியமான நாளில் நம்மளோட கடமை சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூர்ந்து அவங்கள மனசில் நினச்சி ஜெய் ஹிந்த். சுதந்திரம் வாங்கி கொடுத்த பல பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிலில் இருந்து கஷ்டப்பட்டு அடி வாங்கி சில பேர் தூக்கு தண்டெல்லாம் பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரம் நம்மளோட கடமை. இதை பொறுப்பாக காப்பாற்றிக்கணும். கரெக்டா? வெல்கம் டு கமகம மனம் நலம் தரும் தீனம். ஆர்கேஜி நெய் வழங்கும் சூப்பர் ஹீரோஸ் ஸ்பெஷல் பார்ட்னர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஆடி அதிரடி தள்ளுபடி விற்பனை. கிட் ஸ்டைலிங் பார்ட்னர் செல்வாஸ் கிட்ஸ் வேர் மேட் வித் லவ். பவர்ட் பை அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். ஆட்சி மிளகாய் தூள் தெரிக்க விடும் காரம் நிறம் சுவை தருகிறது. சிக் எக் ஒயிட் ஷாம்பு. பல வித்தியாசமான டேலண்ட்ஸை பார்த்துக்கிட்டே வரும். அதே மாதிரி இந்த வாரமும் 3 முத்தான டேலண்ட்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், எல்லா குழந்தைக்குமே டேலண்ட் இருக்குங்க. குழந்தைன்னு இல்லை, பெரியவங்கன்னு இல்லை, எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த டேலண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு சரியான பயிற்சியும் விடாமுயற்சியும் எடுத்தால் போதும், அந்த துறையில் நம்மளும் ஹீரோ தான். சாதாரண ஹீரோ இல்லை, சூப்பர் ஹீரோ. இன்றைக்கி நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட்டும் ஒரு ஹீரோ. அவர் பாசிட்டிவ் ரோல் கொடுத்தாலும் கலக்குவார், நெகட்டிவ் ரோல் கொடுத்தாலும் கலக்குவார். நெகட்டிவ் ரோலை பாசிட்டிவ் ரோலாக மாற்றுவார், தப்புன்னு ஒரு வெஜ் ரோல் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை சிக்கன் ரோலாக மாற்றுவார். இந்த மாதிரி பயங்கரமான டேலண்டட் ஆக்டர். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஆரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த ஷோவுக்கு வந்தது. ஏன்னா லிட்டில் சூப்பர் ஹீரோஸ்னு போட்டு லிட்டில் அடிச்சுட்டு சூப்பர் ஹீரோ அப்படின்னு மட்டும் வந்து டைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் தனக்குள்ளே இருக்கிற திறமையை இந்த உலகத்துக்கு வேண்டி வெளி கொண்டு வரும்போது சின்ன ஆளுன்னா பெரியானால் எல்லாருமே சூப்பர் ஹீரோன்னு சொல்கிற ஒரு ஷோவாக அழகாக இருக்குது. குறிப்பாக கருணா வந்து மாலை பொழுது மயக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு அப்போது நாளை இயக்குனரில் வந்து நிறையா படங்கள்லாம் வந்து அவர் நடிச்சிட்டு இருந்தார் அந்த டைமில். அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் படம் பண்ணும்போது இவரும் சதீஷும் ஒரு காம்போ வந்து பெரிய லெவலில் அந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு. இவங்க காமெடி வந்து பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு. அங்கே ஆரம்பித்த அவருடைய பயணம். அதுக்கப்புறம் ரஜினி சார்லேருந்து நிறைய படம் நடிச்சுட்டு இன்னைக்கு இந்த மேடை வரைக்கும் இவ்வளோ பெரிய நடிகராக உயர்ந்து வந்திருக்கல, பெரிய பெரிய ரொம்ப சந்தோஷம். ரெண்டுமே கலைஞர் டிவியில்தான் பிகினிங்கும். ஆமாம், கலைஞர் டிவியில் இருந்தால் ரெண்டு பேர் நானும் வேலை பார்த்துருக்கேன், அவரும் வேலை பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒரு படமாக வேலை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இந்த ஷோவை நிறைய தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிற ஒரு ஷோ. ஏன்னா இன்றைக்கி நிறைய குழந்தைகள் நிறைய தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஷோ முக்கியமாக நம்ம சொசைட்டிக்கு தேவை. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடி நாள் வரப்போகிற ஷோ. ஸோ உங்கள் விஷஸ், இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸும் நீங்கள் கண்டிப்பாக
இண்டிபெண்டன்ஸ் டே இந்த சுதந்திர தினத்தில் இப்படி ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டது ரொம்ப மெமரபுளான ஒரு மூமெண்ட்டு, அது வித் மை ஃப்ரெண்ட் கருணா. ஏன்னா லாங் ஜேர்னி ரெண்டு பேருக்கு வந்து, ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற என்னையே ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஷோவை நான் பார்க்குறேன்னா, சுதந்திரம் அடைஞ்சு இன்றைக்கி 50 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம். பட் ஒவ்வொரு வருஷம் வரும்போது நம்ம எல்லா ஒரு ரெசல்யூஷன் எடுத்துப்போம், நம்ம நாடு இப்படி இருக்கணும், நம்ம இளைஞர்கள் வந்து இன்னும் தன்னம்பிக்கையோடு நம்ம நாட்டை முன்னேற்றணும், நிறைய விஷயங்கள் பேசுவோம். ரெசல்யூஷனாக இந்த சுதந்திர தினத்தில் நீங்கள் எடுத்துக்கிற ஒரு சின்ன விஷயமா ஃபேமிலி டின்னர், இந்த ஃபேமிலி லஞ்சு, ஃபேமிலி பிரேக்ஃபாஸ்ட், ஃபேமிலி டைம்னு நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா அதுவே நாடு முன்னேறிடும். ஏன்னா உட்காந்து பேசினாலே பாதி பிரச்சனை தீந்துடும் நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இப்போ நம்ம பார்க்க போகிற பர்ஃபார்மன்ஸை பார்த்தா நமக்குலாம் வரும் தெம்பு. நம்ம பார்க்க போகிறது மால் கம்பு. இவர் ஒரு குட்டி மினி வெர்ஷன் ஆஃப் ஆல் டேலண்ட். லெட்ஸ் கால் மணிதர்ஷன். ஹாய் மணிதர்ஷன். ஹாய் சார். நம்ம ஆடியன்ஸ் எல்லாருக்கும் உங்களை பற்றி ப்ரீஃபாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. என் பேர் மணிதர்ஷன், நான் வந்து விழுப்புரத்துலேருந்து வரேன். நான் வந்து விஆர்பி ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 7th படிக்கிறேன். நான் வந்து விழுப்புரத்தில் மல்ல ஃபிட்னஸ் சென்டரை 2 வருஷமாக மார்க்கம் கற்றுனிருக்கேன். நான் வந்து டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸ்டேட்லேயும் கோல்டு வச்சுருக்கேன். நான் வந்து நேஷ்னல்லையும் இன்டர்நேஷ்னல்லையும் ஜெயிச்சி கோல்டு மெடல் வாங்குறது என் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? தொங்கும் மலர் கம்பம் பண்ணும். தொங்கும் மலர் கம்பம் அப்படின்னா? மால்கம் வந்து தொங்க விட்டு பண்ணும். மால்கம்பு தரையில் நிக்க வச்சு பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மேலே தொங்குமா? நீங்கள் அதிலே பண்ணுவீங்களா? பார்த்துடலாமா? பார்த்துலாம் சார். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம்.
என்னப்பா இது? நம்ம இதுக்கு முன்னாடி மால் கம்பில் தொங்கி பார்த்துருக்கோம். மால் கம்பே தொங்க விட்டாப்ல. மணிதர்ஷன் கலக்கிட்டீங்க. சூப்பராக பண்ணீங்க. பயமா இல்லையா? இல்லை சார். எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ்? 2 இயர்ஸ் சார் பண்ணேன் சார். சூப்பராக பண்ணீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்டு கேட்டுருவோம். எப்படி இருந்தது ப்ரோ? யாரா அவன்? எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க? உண்மையாகவே உயிரை பணைய வச்சு ஒரு விஷயம் செய்கிறது செய்கிறதுன்னு நம்மளாம் சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் உண்மையாகவே ஒரு உயிரை பணைய வச்சு அவ்வளோ பெரிய உயரத்தில் எனக்கு ஒவ்வொரு செகண்டும் அந்த டக்கு டக்குன்னு கால் மாறும் போதெல்லாம் அது டக்குன்னு அந்த கிரிப்பு கொஞ்சம் லூஸானால் கூட அது பெரிய ரிஸ்க்கு. ஆக்சுவலாக ஹேண்ட்ஸ் ஆஃப், சான்ஸே இல்லை. சுதந்திர தினத்தில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்தியா பெரிய வல்லரசாகவும் வல்லரசாகவும் ஒரு கனவு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். யாரை நம்பினா? உன்னை போன்ற இளைஞர்களை நம்பி தான். தேங்க்யூ சார். சீரியஸாக அதுவும் நம்மளோட பாரம்பரிய கலைகளை இந்த வயசுலேயே ப்ராக்டிஸ் பண்ணி அதில் எக்ஸ்பர்ட் ஆயிருக்காப்லன்னா இதெல்லாம் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருப்பீ ஆல்ரெடி. டிஸ்ட்ரிக்ட்லேயும் கோல்டு மெடல், ஸ்டேட்லேயும் கோல்டு மெடல் வச்சு. ரொம்ப ரிஸ்கியான விஷயம். இதுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைன்னா உண்மையிலே மேஜர் சப்போர்ட் பேரண்ட்ஸ் தான் இல்லை? யாரெல்லாம் வந்திருக்கா வீட்டிலேருந்து? அம்மா, அப்பா, அப்போ ஒரு தம்பி, ரெண்டு அண்ணன் வந்துருக்காங்க. நீங்களே கூப்பிடுங்க. அம்மா மேடிக்கு வாங்க, மாஸ்டர் வாங்க. யூஸ்வலாக இந்த ஏஜில் பசங்களை வந்து பார்த்து பத்திரமா இரு அந்த மாதிரிலாம் பயமுறுத்தி கொஞ்சம் அப்படியே இருப்பாங்க. நீங்கள் அசால்ட்டாக பண்ணுற அப்படின்னு ஜாலியாக தைரியமாக இறக்கி விட்டீங்களே. இல்லைங்க சார், எனக்கு வந்து பசங்க வந்து படிப்பை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடாது, விளையாட்டுத் துறையிலையும் இருக்கணுன்றது என்னுடைய ஒரு உதவி சார். ரொம்ப நல்ல விஷயம். அதோட மாஸ்டர் எனக்கு நமக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும், மால்கம்பு ஸ்பெஷலிஸ்ட்டு. எப்படி மாஸ்டர் ஏரியல் இன்னும் ரிஸ்கியாச்சு, எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க? வணக்கம், என்னோடய பேர் ஆதித்தன் சார். இவர் பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக நம்ம மல்லன் ஃபிட்னஸ் சென்டரில் கற்றுக்கிறார் சார். டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில், நேஷனல் லெவலில், எஸ்ஜிஎஃப்ஐ, கேலோ இந்தியாவிலன்னா எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க சார் பசங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாஸ்டர் ஒரு அருமையான ஸ்டூடெண்ட். நீங்கள் ஒரு டெடிக்கேட்டட் கோச் கண்டிப்பாக. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மால்கம்பு பார்த்துருக்கோம், ஒரு குட்டி பையன் வச்சு பண்ணாப்புல. ஆனால் இந்த ஏரியாவில் பண்ணுறது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப என்ன சொல்கிறது, ரிஸ்கியாக இருந்தது. அதெல்லாம் தாண்டி ரொம்ப நல்ல ஃபோக்கஸ்டாக ட்ரெயின் பண்ணி, ஏன்னா இங்கேயே 2 வாட்டி பண்ணாப்புல கேஷுவல் அதே ஒரு இதில் ரொம்ப இல்லை. மாஸ்டர் வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. நான் இது வரைக்கும் வெளியில் எங்கன்னா ரிஹர்சல் கூட்டு பண்ண கூட நான் இது வரைக்கும் நான் கூட போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம். இது வரைக்குமே அவனை பொறுப்பாக பார்த்து எங்கேயா இருந்தாலும் கூட்டின்னு போகிறது மாஸ்டர் தான். அவருக்கு தான் இந்த எல்லா பேருமே போய் சேரும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ, தேங்க்யூ மாஸ்டர். நம்மளுடைய ஏரியல் மால்கம்பு பார்த்துட்டோம். எல்லாரும் பயங்கர ஷாக்ல இருக்கோம். ஆனால் இதை தாண்டியும் பல விஷயங்கள் உனக்கு தெரியும்னு கேள்விப்பட்டோமே, என்னென்ன? கிரிக்கெட் விளையாடுவேன், ட்ராயிங் பண்ணுவேன், அப்புறம் கேரம் விளையாடுவேன். ஸ்டண்ட்டு? ஸ்டண்ட்டும் பண்ணுவேன். ஸ்டண்ட்டு ஜிம்னாஸ்டிக் ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்கார் அண்ணன். அண்ணன் முன்னாடி இப்போ பண்ணுறது போல் அண்ணனோட சேர்ந்து பண்ணலாமா? கூப்பிடு, நீயே கூப்பிடு அண்ணனை. வாங்க. சிம்பிளாக ஒரு 2 யோகா ஆரம்பிக்கலாமா? வார்ம் அப் சிம்பிளானதா பண்ணு, டக்குன்னு கேப்சர் பண்ணிடுவார் கருணாக்கு. வேணா நம்ம அவனுக்கு கொடுப்போம். நம்ம எவ்வளோ தூரம் ஆங்கர் பண்ணி பசங்களெல்லாம் உற்சாகப்படுத்துகிற நம்ம கருணாக்கு ஒரு ஒரு சின்னதாக அதை கொடுப்போம். சிம்பிளா? சிம்பிளா, 3 பேர் சேர்ந்தே பண்ணுவோம். வாங்க, ஆ ஒத்த கால நிற்க வச்சுக்கலாமா? இல்லை இல்லை, ஆகும்னா டப்பு டப்புன்னு உட்காந்துக்கிறானே. ஓகே ஓகே. கர்ணாக்கு என் கால் தான் பின்னாடி போட்டு நினைக்கிறேன்.
ஆரி ப்ரோ வராது எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். வந்தோடனே வச்சுட்டாரு பாருங்க, கஷ்டமா கேட்டது அவரு. அடுத்து நம்ம ரெண்டு சூப்பர் ஹீரோஸ் உங்களை கண்டிப்பா பயங்கரமா ஆச்சரியப்படுத்துவாங்க. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. நீங்க அழகா என்ன சொல்றது யோகா இன்னையும் செய்ய வச்சு இங்க எல்லாரையும் என்ன சொல்றது ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. அடுத்து நம்ம ஷோல வரப்போற சூப்பர் ஹீரோ ஒரு டேலண்ட் ரெண்டு டேலண்ட் மூணு டேலண்ட் இல்ல மல்டி டேலண்ட். லெட்ஸ் வெல்கம் அக்கா தன்சிகா. ஹாய் தன்சிகா. ஹாய் சார். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் திருச்சி. திருச்சியா? நானும் திருச்சி. திருச்சியில எங்க? நான் திருச்சியில ரவிஹார் கேகே நகர். ஓ சூப்பர். நான் மலைக்கோட்டை. மலைக்கோட்டை கிட்டயா? மலைக்கோட்டை கிட்ட. நீங்க எப்பவுமே மலைக்கோட்டைக்கு வருவோம். சூப்பர். எங்க கோயிலுக்கு போவீங்க? கடை வீதியா ஷாப்பிங்கா லாலா மிட்டாய் கடை? இல்ல ஏதாவது சாப்பிட. இல்லா இங்க எதுக்கு வந்திருக்கீங்க தெரியுமா? டாலன்ட் காமிக்க. டாலன்ட் காமிக்க. என்ன டாலன்ட் ஒளிச்சு வச்சிருக்கீங்க அதை இன்னைக்கு வெளியே காட்ட போறீங்க? நிறைய காமிக்க. நிறைய டாலன்ட். ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்க. சரி அல்ல ஒன்னா வச்சு சொல்றேன். துரியதரன் துச்சாதரன் துஷாகன் தலகந்தன் சாமன் சகன் விந்தன் அனுவிந்தன் துர்ஜசன சுபாகு துர்பித தர்சனன் துர்மசன துர்முக துஷ்கரன் தமிழ்ல ஏகப்பட்ட விஷயம் கரைச்சு குடிச்சு வச்சிருக்காங்க நம்ம தன்சிகா. ஏதாவது நீங்க அந்த கியூ கார்டுல ஏதாவது ஒரு க்வெஸ்சனை கேளுங்க. உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்க சொல்லி என்கிட்ட ஒரு கார்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் என்னன்னா இது எங்கிட்ட கார்டு கொடுத்தா தான் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போனால் கேள்வி மட்டும்தான் எழுதி வச்சுட்டு வருவேன். பதில் கேட்டா பேப்பர் பூரா கேள்வி எழுதி வச்சுட்டு வந்து கேள்வி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதனால உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்னு சொல்லிட்டாங்க. இதில் ஒரு அஞ்சு விஷயம் கேட்குறேன். ஓகே. 99 பூக்கள் காந்தல் அம்பல் அஞ்சம் குவளை குறிஞ்சி வெச்சி செங்குடு வேடி தேம்பாம்பு மரிச்சிகை உந்தூர் குவிளம் எவிரம்பு சொல்லி குவிரம் வனவனம் மாகை குருசம் எருவை செருவிலை கருமிடம் பயணி வாங்கி குலகம் பரசுரி வர்ணம் காயா ஆவணி வேல சூழல் சிறுப்பூளை உடகங்கை குறிஞல் வர்ணம் பூங்கம் பூலம் திருகம் பாதர் செண்ணி அணு செம்மம் கருணை குறிந்தி வாங்கும் தில்லைப்பாலை முல்லை கஞ்சம் குல்லை பிடவம் சென் கழுங்காலி வாழை பள்ளி நெய்தல் தாலை தளவம் தாமரை ஞான மாவல் குடே செய்டல் செம்மல் இசம் குடலை கோடல் கைதை வாண்டி காஞ்சி கருணை காம்பல் வரவம் தடக்கம் இங்கே எழவம் கொன்றை அனும்பு ஆத்தி அவரை பனையை கலாசம் பிந்தி அந்தனை திருகம் போதுமா? சூப்பர். இன்னும் எத்தனை இருக்கு? இன்னும் நாலு இருக்கும்னு நினைக்கிறேன். நாலா? நான் சொல்லிடுறேன். ரோஜா மல்லி முல்லை பத்து மணி பூ நாலு ரெடி. அடுத்து ஒரு ஈஸியான க்வெஸ்சன். ஓகே அடுத்து சின்னதாக கேட்கலாம். ஓகே. ஏன்னா உங்களுக்கு நிறைய பெருசாக கேட்டால் சீக்கிரம் சொல்லிடுறீங்க, கடகடன் மறந்துடாமல் சொல்லிடுறீங்க. அதனால சின்னதாக கேட்டால் நீங்கள் எதாவது மாட்டுறீங்களான்னு பார்க்கலாம். ஓகேவா?
27 நட்சத்திரம் சொல்லுங்க பாப்போம். அஸ்வினி பரணி கார்த்திகை லோகினி மேகம் சேஷம் திருவாதிரை புனர் பூசம் பூசம் ஆயமகம் பூரமுத்திரம் ஹஸ்தம் சித்திரைஸ்வாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் புராடம் உத்தரம் தேனம் அவிட்டம் சடையர் புரட்டாதி உற்றத்தாதி ரேவதி. சூப்பர், நட்சத்திரம் சொல்லிட்டீங்க, அதோட சேர்ந்து ராசி 12 ராசி சொல்லலாமா? சொல்லுங்க. மேஷம் ரிஷபம் மிருதம் கடகம் சிந்தம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுஷம் மகரம் கும்பம் மீனம். அழகா பாட்டாவே பிடிச்சியுமா? சரி, இப்ப நட்சத்திரம் ராசி சொல்லிட்டீங்கல்ல, உங்க ராசி உங்க நட்சத்திரம் என்ன? என்ன அர்ஜுன பண்ணி கன்னி ராசி என்ன நட்சத்திரம் நீங்க? நான் சொல்லட்டுமா நீங்க என்ன ராசின்னு? கரெக்டா சொன்னா என்ன கிஃப்ட் எனக்கு? கிஃப்ட் ஹக் கிஃப்ட். சூப்பர், கரெக்டா சொல்லட்டுமா? அஸ்தம். அப்பா அம்மாட்ட கேட்டுதான் இல்ல கெஸ்ஸா? இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் கேட்டாச்சு. சர்ப்ரைஸ் க்வெஸ்டின், சர்ப்ரைஸ் க்வெஸ்டின். ஓகே, நான் யாரு? ஆரி அங்கிள். சரி, உங்களுக்கு வேற என்னம்மா தெரியும்? நல்லா பாட்டு பாடுவாங்க சார், கிட்டத்தட்ட ஒரு 30-40 பாட்டுக்கு மேலே தெரியும் சார் அவங்களுக்கு. பக்தி பாடல்கள், பழைய பாடல்கள், இளையராஜா சாங்ஸ் வீட்டில் கேட்டு கேட்டு அவங்க நல்லா பாடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, ட்ராயிங் பண்ணுவாங்க சார். பண்ணலாமா? ரெடி? ஆ சார், உங்க கூட டூயட் பாடணும் சார் அவங்க. என் கூட டூயட்டா? ஆமா. அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு டூயட் சாங் பாடுங்க. ஓகே, அதோடு அப்படியே சார் ஜாயின் ஆயிடுவார். ஓகே, ரெடி? வளையோசை கலகலவன கவிதைகள் படிக்கிட்டு கொழு கொழு தென்றல் காற்றும் வீசுது, சில நேரம் சில சுனவன சில விட படப்பட துளியும் மேகம் பூசுது, சின்ன பெண் பெண் அளவன பூந்தோட்டம் தாத்தா அம்மா அப்பா. சூப்பர், நீங்களே இன்வைட் பண்ணுங்க, மூணு பேரும் இங்க வர சொல்லுங்க. ஓகே. அம்மா வரீங்களா? இப்படி இப்படி ஒரு டேலண்ட் நீங்க, அதாவது வீட்ல உங்களுக்கு 2 நிமிஷம் கூட உங்களுக்கு ஒரே அடிக்காது, அவ்வளவு ஒரு பேசிட்டே இருப்பாங்க. உண்மையிலேயே சொல்லப்போனா இவங்க ஒரு சகலகலா வல்லவின்னு சொல்லலாம் சார். வெறும் படிப்பு மட்டும் இல்லை சார், டான்ஸு, பாட்டு, இப்போ யோகா நாங்கள் வீட்டில் பண்ணால் அதை பார்த்து உடனே அவங்க பண்ணுவாங்க சார். சார், எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை சார் எதுவுமே. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோன்னா ஒரு 3-4 வாட்டி கேட்டாங்கன்னா அவங்க கிராஸ் பண்ணிப்பாங்க சார். பேசிக்காக நான் வந்து மலையாளி, நான் வந்து மதர் டங் மலையாளம், தமிழ் மேலே உள்ள பற்றின் காரணமாக தமிழ் டீச்சராக இருக்கேன். தமிழில் என்னென்ன தேடி கண்டுபிடிக்கணுமோ எல்லாம் கண்டுபிடிச்சி முதல்ல நான் படிச்சுப்பேன் சார். ஆக்சுவலி நான் படிச்சுப்பேன். இவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு சொல்லப்போனால் 3 மினிட்ஸ் கூட ஒதுக்கிறது கிடையாது. நம்ம அவங்கள சாப்பாடு ஊட்டும்போது, குளிப்பாட்டும் போது, ஒரு நைட் தூங்க வைக்கும்போது, நான் படித்த விஷயத்த, இப்போ நாயன்மார்கள் 60 படித்த விஷயத்த ஒரு வாட்டி ரைம்ஸ் மாதிரி பாடிடுவேன், அவ்வளோதாங்க. மற்றபடி இந்த குழந்தைய நாங்கள் போட்டு எந்த இதுவும் பண்ணுறது கிடையாது. அவங்க அதை கேட்டு கிராஸ்பிங் பவர் கிட்ட. ஆக்சுவலி இவங்க 3 ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, 2 வேர்ல்டு ரெக்கார்டும் 1 இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. 2 வயதுலேயே சாதனை பண்ணிட்டாங்க. 2.5 வயதில் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு வந்து ஜீனியஸ் கிட் டைட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ 4 வயசில் பார்த்தீங்கன்னா கலாம் புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கிராஸ்பிங் பவர் கிட் டைட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணாலும் அவங்க அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அவங்க செய்கிறாங்க. ஸோ அதனால் நாங்களும் அவங்களை என்கரேஜ் பண்ணுறோம் சார். சூப்பருங்க அப்பா, நீங்களும் அதே ஸ்பீட்லேயே சொல்லி முடிச்சிட்டிங்களே, எவ்வளோ பெரிய விஷயத்த. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர் ஹீரோஸ் டீமுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த ஒர்க் வந்து அக்ராஸ் வேர்ல்டு இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்கள் அவங்களுடைய ஹிடன் டேலண்ட்ஸ் இங்கே கொண்டு வந்து ஷோகாஸ் பண்ணுறதுக்கு ஐ எம் வெரி மச் ப்ரௌட் ஆஃப் யூ. சி, ஐம் ஒர்க்கிங் ஃபார் அ ப்ரைவேட் பேங்க். அது வந்து எக்கச்சக்க ப்ரெஷர்ஸ் இருக்குது, ஒரு எல்லா ப்ரைவேட் ஆர்கனைசேஷனும் அப்படி தான் இருக்கும்.
இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை எப்படி கொண்டு வரணும் வீட்டுக்குள்ளே இருந்தால், என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி பையன் வந்து இஸ் அ ட்ரம்மர், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கான், அவன் அடிப்பான், நாங்கள் ரெண்டு பேர் பாடுவோம், இவங்க ஆடுவாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே இந்த ஒரு இது கொண்டு வந்துடணும். ஒர்க்கை வந்து வெளியில் விட்டு, ஒர்க் ப்ரெஷரை வெளியே விட்டுட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே ஃபேமிலியோடு இன்வால்வ் ஆகி, அதான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு பக்கத்து வீட்டிலலாம் அதிசயமாக பார்ப்பாங்க எங்கள் வீட்டில், ஏடா அடிச்சுட்டு இருக்காங்க, இங்கே பாட்டு போகிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, அடிச்சுட்டு இருக்காங்க, ட்ரம்மாயா ட்ரம்ஸ் ட்ரம்ஸ் சரி சார். அதாவது ஃபேமிலியே டேலண்டட் அண்ட் என்ன சொல்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி அழகாக ஒர்க் ப்ரெஷர்லாம் வீட்டுக்கு வெளில விட்டுட்டு அழகாக ஜாலியாக வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஹாப்பியாக ஜாலியாக பாடி ரொம்ப. பையனோட மாஸ்டர் சொல்லுவார், நீங்கள் ஒரு தனி உலகத்தில் இருக்கீங்க அப்படின்பார், உங்கள் வீடு மட்டும் ஒரு தனி உலகங்க அப்படின்பார். சூப்பர் சூப்பர் சார், உண்மையிலே பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ப்ரோ, ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலியே வந்து ஒரு ஒரு ஆர்ட், நம்ம கலை குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம்ல, உண்மையாக இருக்கிறீங்கன்னா ஒரு கலை குடும்பம், பாட்டு ட்ரம்ஸு, குழந்தைக்கு இவ்வளோ திறமை, பேரண்ட்ஸுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தனி உலகமாக உங்கள் வீடு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய முன்னுதாரணமாக உங்கள் குழந்தையை கொண்டாந்து சேர்த்துருக்கீங்க. ஏன்னா முக்கியமாக எல்லாரும் இன்னைக்கு ஆங்கிலம் பேசினா தான் பெருமை, ஆங்கிலம் நம்ம எந்த மொழி வேணால் கற்றுக்கலாம், நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வாழ்வாதாரத்துக்காக எந்த மொழியை வேணால் கற்றுக்கலாம், ஆனால் வாழ்வின் அடையாளமாக பிறந்த மொழி தாய்மொழியை ஒரு மனுஷன் கொண்டாடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வேற்று மொழியில் நீங்கள் தாய்மொழியாக இருந்தாலும் தமிழை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை செய்யணுங்கிற அந்த முயற்சி பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் தன் தாய்மொழியோட பற்று என்னன்னு நீங்கள் சொல்லும்போது இன்னும் அழுத்தமாக போய் சேருங்க. கண்டிப்பாக அவர் ஆரி ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு ரோல் மாடல், ரொம்ப தன்ஷிகா இருந்து இன்னும் நிறைய சாதனைகள் செஞ்சு திருச்சிக்கு தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பெருமையை சேர்க்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ. ஆல்ரெடி வெரைட்டி ஆஃப் டேலண்ட் ஷோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் நம்ம ஷோலே ஒருத்தர் ஷோ காட்ட வர்றாரு, அவர் யாருன்னு பார்த்துருவோமா? லெட்ஸ் வெல்கம் சந்தோஷ். Hi Santosh. Hi. How are you? I'm fine. அப்படியே நம்ம ஆடியன்ஸ் கே. என் பேர் சந்தோஷ், ஸ்ரீ வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் செவ்வாய்ப்பேர் பிரான்ஸில் 10th படிக்கிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? பபுள் ஆர்ட். பபுள் ஆர்ட் ப்ரோ, பபுள் ஆர்ட்னா என்ன? கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, பபுள் ஆர்ட்னா இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. பபுள் ஆர்ட்னா நீங்கள் சும்மா ஊதுவீங்க, இதிலே நான் வந்து பபுளில் ஒரு மேஜிக் பண்ணுவேன். பபுள்ல மேஜிக். சந்தோஷ் ரெடியா? ரெடி.
இதுல இன்னும் நிறைய வெரைட்டி எல்லாம் பண்ணுவீங்களாமே, ஏதோ கையில கத்தி எல்லாம் கொடுத்துட்டு வராமே பலூன். நம்ம ஆரி சாருக்கு டக்குன்னு ஒரு கத்தி செஞ்சு கொடு பாப்போம். அடுத்த ஹாட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பலூன் ஊதுறதுல இது ஒரு ஆர்ட்டா, இது ஒரு மேஜிக்கா, அது ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துக்கிட்டு பண்ண முடியும்னு அவங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கணும். ஏன்னா ஹீரோஸ் ஆர் நாட் பார்ன் ஆர் மேட் அப்படிங்கிறத நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை நாம தான் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கணுங்கிற நிறைய இடங்கள்ல நம்ம சொல்றது உண்டு. ஆனா அது ஒவ்வொரு பெற்றோரும் சரியான வழிகாட்டுதல் அந்த குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தை கிடைக்கிறத விட ஒரு பெரிய கிஃப்ட் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல பேரண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, அதோட நல்லா படிங்க, பெரிய அளவாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் விஷஸ். இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டேலண்ட் பபுள் மேஜிக். இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்கா வீட்டிலேருந்து? அப்பா, அம்மா, தங்கச்சி, பாட்டி, அப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. சூப்பர். அப்படி நீங்களே எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க, வாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேலண்ட்டை ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க பையனுக்கு, எப்படி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா? நான் வந்து ஒரு 10 வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மேஜிக்கில் இருக்கேன். 98 வந்து பார்த்திங்கன்னா முதல் ஸ்டேஜ் ஏறினேன். அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் அதுதான் நான் தொழிலாக பண்ணிகிட்ருக்கேன். இடையில ஆட் பண்ணாதான் அந்த பலூன் ஸ்கல்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆர்ட்டும், அதுக்கப்புறம் பபுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்ட்டும். நானே பபுள் ஷோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4.5 வருஷமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். சரி, நம்ம ஆர்ட் நாம ஏன் அடுத்தவங்ககிட்ட போய் கற்றுக்க அனுப்பணும், நம்மகிட்டயே 3 ஆர்ட் இருக்கே, நாம் அதில் எது உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதால் அவன் பபுள் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணம் வந்ததுனால அவனுக்கு அந்த ட்ரெயின் பண்ணோம் சார். நார்மல் பபுள் தானே சார்? ஆமாம் சார், நார்மல் பபுள்னா இது கொஞ்சம் ஸ்பெஷல் சார். இது அப்பாவே குருவாக இருக்கீங்க, பையன் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க சார்? அவன் வந்து கண்டிப்பாக விவசாயி தான் ஆகாம சார். ஓகேங்களா, என்னுடைய எண்ணமே அது ஒன்று மட்டும்தான். அவன் நான் அவனை படிக்க சொல்கிறதே வந்து எப்பயும் மைண்டில் ஒன்று மட்டும் வச்சுக்க, நீ வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயம் தான் படிக்கிற. அதாவது இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான கெஸ்ட் சொன்னோன்னே எழுந்திரிச்சார் பாருங்க, அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஈடுபாடு விவசாயம் மேல. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல விவசாயிகள்லாம் இருப்பாங்களான்னு தெரியாது. விவசாயிங்க இருப்பாங்களா இல்லை, உன்ன மாதிரி இளைஞர்கள் முன்னுக்கு வரும்போது விவசாயம் இருந்துதான் ஆகணும். அதனால கட்டாயம் விவசாயம் இருக்கும். ஏன்னா விவசாயிகளை நிறைய நேரத்தில் நம்ம காப்பாற்றணும் பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு இடத்துல விவசாயிகளை தனிப்பட்ட முறையில் நம்ம காப்பாற்றவே முடியாது. விவசாயத்தை காப்பாற்றினா தான் விவசாயிகளை காப்பாற்ற முடியும். ஏன்னா எல்லோரும் வந்து சோத்தில் கை வைக்கும்போது நம்ம வந்து சோறு எங்கேருந்து வருதுன்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஸோ அதனால் நிலத்துக்கும் பிறந்த மண்ணுக்குமான ஒரு பெரிய தொடர்பு மனுஷனுக்கு இருக்கிறதே வந்து இந்த விவசாயம் தான். அதை இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து நான் என்ன ஆவேன் கேட்கும்போது டாக்டர் ஆவேன், கலெக்டர் ஆவேன், சயின்டிஸ்ட் ஆவேன், இப்படி நிறைய துறைகள் இருந்தாலும் நான் விவசாயி ஆகிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குவேன். ஏன்னா நீ ஒரு ஆள் தான் அத்தனை பேத்துக்கு சோறு போட முடியும். உலகத்தில் எந்த வேலை பார்க்குறவனுக்கு சோறு போடுற முதல் முதலாளி யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் விவசாயி தான். ரொம்ப அருமையாக வாழ்த்தினார் ஆரி சார். நீ நினச்ச மாதிரியே நீ படிப்பு, இந்த மேஜிக், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லாத்தையும் தாண்டி பெரிய விவசாயியாகி ஒரு ஃபுட் ரெவல்யூஷன் பண்ணுறதுக்கு நீ ஒரு மேஜர் ரீசனாக இருக்கணுங்கிறது சூப்பர் ஹீரோ சார்பாக ஏன் நாங்கள் வாழ்த்து. தேங்க்யூ சார். இந்த வாரம் நம்மளோட எபிசோடோட எண்டுக்கு வந்தாச்சு. டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட்டான முத்துக்களை பார்த்தோம், அதுவும் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் எபிசோடில். அருமையான ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வேறு. அற்புதமான இந்த ஷோ நிறைவுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சூப்பர் ஹீரோஸ்க்கு கிஃப்ட் ஹாம்பர்ஸ் கொடுத்து கௌரவிப்போம். லெட்ஸ் வெல்கம் மணிதர்ஷன், தன்ஷிகா அண்ட் சந்தோஷ்.
Let's welcome our special guest Ari sir to the stage, please. எப்படி இருந்தது இன்னைக்கு ஷோ? இந்த ஷோ சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருத்தர் சொன்னாராம், நமக்குள்ள இருக்க திறமையை கண்டுபிடிச்சிட்டா உலகத்துல எதை வேணாலும் விலைக்கு வாங்கிக்கலாம், எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்டுக்கிட்டு இருந்த பசங்க, இந்த மாதிரி நிறைய பசங்க உட்காந்தானா, அதில் வந்து எப்போவுமே ஆவரேஜ் பில் ஆவரேஜ் ஒருத்தர் ரொம்ப புத்திசாலி ஒருத்திருப்பான்ல, நம்மளை மாதிரி ஒரு ஆள், என்ன மாதிரி ஒரு ஆள் எந்திரிச்சு, அது என்னங்க உலகத்தில் எதை வேணால் விலைக்கு வாங்கலாம்னா அது எங்கே கிடைக்குன்னு சொல்லுங்கள் வாங்கிடுவோம் அப்படின்னா, ஆ கடையில் கிடைக்கும் அப்படின்னாரா. எந்த கடைன்னு சொல்லுங்கள்? மூளைக்கடைன்னாரா. மூளைக்கடையா? அதை எங்கே இருக்கு சொல்லணும்னா, அதை மூளை இல்லாதவங்கிட்ட சொல்ல முடியாது தம்பி, அது மூளை இருக்கிறவனுக்கு தான் புரியும் அப்படின்னாரா. அப்போது திறமைங்கிறது எங்கோ இல்லை, நமக்குள்ளே இருக்கிறத நாம் உணராமல் வெளியில் தேடிக்கிட்டே இருந்தோம். எங்கே கிடைக்கும், எங்கே கிடைக்கும், எங்கே கிடைக்கணும், நானே அப்படி தான் தேடிட்டு இருந்தேன். நடிக்க வாய்ப்பு தேடி அலைஞ்சு அது கிடைக்காமல் திருப்பி நாடகத்துறைக்கு போகும்போது நடிப்பை கற்றுக்கிட்டு ஒரு ஆடிஷன் போகும்போது கான்ஃபிடென்ஸாக நம்ம அதை ஃபேஸ் பண்ண முடியும்னு என்றைக்கு அந்த நம்பிக்கை வந்தோ, ஓ இதுதான் உன் திறமை போல இருக்குது. நான் அந்த நடிகனுக்கு சோறு போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்சியராக நான் கற்றுக்கிட்ட அந்த உடற்பயிற்சி அந்த சோறு நடிகனை வளர்த்துச்சு. அந்த நடிகன் இன்னைக்கு வந்து இந்த மேடையில் நிற்கிற ஒரு வாய்ப்பு, நிறைய பேருக்கு இந்த அனுபவத்தை சொல்கிற வாய்ப்பு. நிறைய பேரண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, உங்களுக்கு சொல்கிற ஒரே முக்கியமான விஷயம், உங்கள் குழந்தைகிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு தேடி வெளியில் அவங்களை கொண்டு வாங்க. அதே நேரத்தில் அவங்களை கட்டாயப்படுத்தாதீங்க. உங்கள் குழந்தைகளை சுதந்திரமாக அவங்களுடைய கற்பனையை நீங்கள் வந்து அவங்க ட்ராவலில் விடுங்க. கடிவாளம் போட்டு பிடிச்சி வச்சுக்காதீங்க. செல்லம் கொடுத்து உங்கள் குழந்தைங்கள நீங்கள் கெடுக்காதீங்க. அதனால் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி உங்கள் சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி உங்கள் குழந்தைங்கள ரெண்டு பேர் வேலை ரெண்டையும் பேரையும் செய், ஆளுக்கு ஒரு நாள் பிரிச்சுக்கிட்டு செய்யுங்கன்னு செய்யும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு பேருக்குமே புரிஞ்சுக்கும். இல்லைனா அந்த குழந்தை என்ன பண்ணணும், அண்ணனை மட்டும் இப்படி ட்ரீட் பண்ணாங்க, நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு அதே மனோபாவத்துக்கு அந்த குழந்தை வளர ஆரம்பிக்கும். அப்போது ஆண் பிள்ளைங்களுக்கு வேலை செய்வதற்காகவே உருவாக்கப்படுவர்கள் இல்லை, ஆண்களை பெற்றெடுக்கும் பெண்கள் இந்த சமூகத்தில் மரியாதையோடு நடத்தப்படணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது இந்த மேடையிலேருந்து இன்றைக்கி இந்த நிகழ்வாக நம்ம எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம ஷோவில் இப்போ வந்துருச்சு டைம் ஃபார் கிஃப்ட் ஹாம்பர்ஸ் டு அவர் சூப்பர் ஹீரோஸ். இது கம கம மனம் ஆர்கேஜி நெய் வழங்கும் கிஃப்ட் ஹாம்பர்ஸ் டு அவர் சூப்பர் ஹீரோஸ். செல்வாஸ் கிட்ஸ் வேர் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர் ஒர்த் ₹1000 ஃபார் ஆல் 3 சூப்பர் ஹீரோஸ். ஆச்சி மசாலா வழங்கும் கிஃப்ட் ஹாம்பர்ஸ் டு அவர் சூப்பர் ஹீரோஸ். மாறுவோம் மாற்றுவோம் அறக்கட்டளை, என்னுடைய அறக்கட்டளை சார்பாக எல்லாருக்கும் ஒரு கோல்டு காயின் நான் வந்து மூணு பேருக்கு ஒரு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பார்னு எதிர்பார்க்கவே இல்லை. திறமைங்கிறதுக்கு வயசே கிடையாது, ஆங்கருக்கும் சேர்த்து கொடுக்கலாம், 4 காயினாக கொடுக்கலாம். இன்னும் டிஃப்ரெண்ட்டான டேலண்ட்ஸோட அடுத்த வாரம் சூப்பர் ஹீரோஸில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் பாய். இது கம கம மனம் நலம் திரும் தினம் ஆர்கேஜி நெய் வழங்கும் சூப்பர் ஹீரோஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஆடி அதிரடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. கிட் ஸ்டைலிங் பார்ட்னர் செல்வாஸ் கிட்ஸ் வேர் மேட் வித் லவ் பவர்ட் பை அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். ஆட்சி மிளகாய்த்தூள் பெருக்கி விடும் காரம் நிறம் சுவை தருகிறது. அண்ட் சிக் எக் ஒயிட் ஷாம்பு. Yeah.